தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு நடக்குமா நடக்காதா? மாநாட்டுக்கு அடிப்படை திட்டமிடல ஏகப்பட்ட சொதப்பர்கள். மாநாடு நடத்துறதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கா? நடிகர் விஜய் மட்டும் இதை சரி செய்யலன்னா அவருடைய அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறிதான். நடிகர் விஜய் கட்சி தொடங்கி கொடி அறிமுகப்படுத்தி முதல் மாநாடு நடத்துற வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டே இருக்கு. அப்படி என்னதான் நடக்குது இந்த தமிழக வெற்றி கழகத்துல? அதாவது பொதுவாக ஒரு கட்சி புதுசாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கேன், அந்த கட்சிக்கு முத முதல்ல செய்கிற அந்த மாநாடுக்கு பற்றியா, அந்த மாநாடு தான் ரொம்பவே வந்து பரபரப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா கட்சியோடைய நிர்வாகிகள், அந்த முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க, மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அந்த மாநாட்டில் தான் கட்சியோட கொள்கை என்ன, கட்சிக்கு என்ன வந்து எதிர்கால திட்டம் இருக்குது, அடுத்த நகர்வு என்ன, இதெல்லாம் வந்து அந்த மாநாட்டில் தான் சொல்லுவாங்க. அப்படி அந்த மாநாடு வந்து ரொம்ப முக்கியமான மாநாடு அப்படிங்கிறதுனால தான் அந்த முதல் மாநாடு வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. இந்த பரபரப்பாக பேசப்படுது எல்லா கட்சிகளுமே எதிர்நோக்கி பார்ப்பாங்க அந்த புதுசாக வர அந்த கட்சியை. அப்படி வந்துட்டு இப்போ தமிழகத்தில் மிக முக்கியமான கட்சிகளாக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே தங்களுடைய முதல் மாநாடை எப்படி நடத்துனாங்க அப்படின்னு தெரியுமா? 1949 கட்சி ஆரம்பித்த அண்ணா திமுகவின் முதல் மாநாட்டை 1951 டிசம்பர் 13 தொடங்கி 16 வரை 4 சென்னை SIAA திடலில் நடத்தினார். அதிமுகவை நிறுவிய MGR அக்கட்சியின் முதல் மாநாட்டை 1972 அக்டோபர் 11 சென்னையில் நடத்தினார். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாசு தலைமையில் 1989 விழுப்புரத்தில் முதல் மாநாடு நடைபெற்றது. தமிழ் மாநில காங்கிரஸை தோற்றுவித்த GK மூப்பனார் 1996 திருச்சியில் முதல் மாநாட்டை நடத்தினார். மக்களின் பேராதரவுடன் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை உருவாக்கிய விஜயகாந்த் 2005 மதுரையில் முதல் கட்சி மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்தினார். நாம் தமிழர் கட்சி உருவான பிறகு அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் மதுரையில் 2009 மாநாடு நடத்தப்பட்டது. மக்கள் நீதி மய்யம் கட்சியை தொடங்கிய கமலஹாசன் 2018 மதுரையில் பிரம்மாண்ட மாநாடு நடத்தி கட்சி கொடியை அறிமுகம் செய்து வைத்தார். இப்போ விஜய் விஷயத்துக்கு வருவோம். விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம். அவர் வந்து சினிமாவில் பல கோடி ரூபாய் வந்து அவர் வச்சு பிஸ்னஸ் ஆகிட்டுருக்கு. இந்த முக்கியமான கட்டத்தில் அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. ஓகேவா? இப்போது அவர்கிட்ட என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த தாவக கட்சி ஆரம்பித்ததுலேருந்து கொடி வரைக்குமே பயங்கரமான பிரச்சனைகள், மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன், அவரை சரியான முறையில் வழி நடத்துறதுக்கு ஒரு தேர்தல் வியூக நிபுணர் யாரும் கூட இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா எல்லா கட்சிகளையுமே அப்படி ஒரு குழு இருக்கும். அந்த வழிகாட்டுதல் குழு என்ன சொல்லுதோ அதை தான் வந்து கட்சியோடைய தலைமை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. ஒரு தலைவரும் ஒரு பொதுச்செயலாளர் மட்டுமே எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு இறங்கி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஒரு கிரவுண்ட் ஒர்க்குன்னு ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், 23 வந்து அறிவிச்சிட்டாங்க மாநாட்டை. ஆனால் இன்னும் 20 தான் இருக்குது. இது எப்போ பண்ணியிருக்கணும்? இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்துட்டு இப்போ வந்து அதுக்கான வேலைகளை வந்துட்டு ஸ்மூத்தாக நகர்த்திட்டு போயிருக்கணும். இப்போ பர்மிஷனே வாங்குறதுல இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அவர்கிட்ட ஒரு மிகச்சரியான தேர்தல் வியூக ஸ்ட்ராட்டஜி டீம் இல்லையோ அப்படிங்கிறது தான் என்ன தோணுது. இப்போ மாநாடு நடக்குமா நடக்காதா? மாநாடுலாம் நடக்க தான் செய்யும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னன்னாக்க, திட்டமிட்ட மாதிரி அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க இல்லையா, ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும்னு, அது நடக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட அளவு சந்தேகம் இடத்தான் செய்யும். ஏன்னா வந்து இவங்க வந்து கட்சி ஆரம்பித்ததுலேருந்து கொடி வரைக்குமே நிறைய சொதப்புகளை பண்ணிட்டாங்க. காரணம் என்னாக்கா, இப்போது மாநாடு வரைக்கும் விட்டுருவோம், ஏன்னா வந்து அவங்க சரியாக திட்டமிடல் பண்ணலை. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு தேவை இப்போதைக்கு ஒரு பொலிட்டிக்கல் அனலைசர். அந்த தேர்தல் வியூக நிபுணர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களால் மட்டும்தான் சில விஷயங்களை கிரவுண்ட் லெவலில் இறங்கி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதை ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல தெரியும். அது வந்து அந்த குழு வந்து அந்த வழிகாட்டு குழு வந்து இருக்கும்போது மட்டும்தான் இவங்களால் வந்து அதை சரியான முறையில் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ அவங்களுக்கு தேவை ஒரு பொலிட்டிக்கல் அனலைசர். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டீம் தான் கிரவுண்ட் லெவலில் இறங்கி மக்களுக்கு என்ன தேவை, மக்களோட பிரச்சனை என்ன, அவங்களுக்கு எந்த மாதிரி செஞ்சால் அவங்கள்ட போய் ரீச் ஆகலாம் அப்படிங்கிற ரிசர்ச்லாம் அவங்க பண்ணி சரியான தகவல்களை கட்சியோட தலைமை கொடுப்பாங்க. இப்போது அந்த மாதிரி ஒரு குழு இல்லை அப்படிங்கிறது தான் வந்துட்டு
விஜயோட கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்குது. இதை வந்து விஜய் சரியான உடலில் பண்ணிட்டாருனாக்க எனக்கு தெரிஞ்சு விஜயோட கட்சி மக்கள்கிட்ட ரீச் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர் நினச்ச மாதிரி 2026 ஒரு நல்ல பர்சன்டேஜில் வெற்றி பெறவும் வாய்ப்பு இருக்குது. தாவைக்கா மாநாட்டை பொறுத்த வரைக்கும் காவல்துறை கேட்ட அந்த 21 கேள்விகள் என்னென்னு பார்த்தோம்னா, அனுமதி கேட்டு தாவைக்கா பொதுச் செயலாளர் கொடுத்த மனுவில் மாநாடு நேரம் எதுவுமே குறிப்பிடலை. மாநாடு எந்த நேரம் தொடங்கி எந்த நேரம் முடியும், மாநாட்டோட நிகழ்ச்சி நிரல் விவரம் என்ன, மாநாடு திட்டமிட்ட இடத்தோட உரிமையாளர் பேர் என்ன, அவர்கிட்ட முறையாக அனுமதி வாங்கினீங்களா, மாநாட்டில் கலந்து கொள்ள போகிற முக்கியமான நபர்களோட பெயர் பட்டியல் என்ன, மாநாடு மேடையோட அளவு என்ன, அதில் எத்தனை நாற்காலிகளை மேடையில் போட போகிறீங்க, யார் யார் மேடையில் பேச போகிறாங்க, அந்த விவரம் என்ன, மாநாட்டில் கலந்துக்க போகிற நபர்களுக்கு எவ்வளவு சேர் போட போகிறீங்க, மாநாட்டில் எவ்வளவு அடியில் பேனர் வைக்க போகிறீங்க, அந்த அலங்கார வளைவுகளோட விவரம் என்ன, மாநாடை ஏற்பாடு செய்ய போகிற நபர்கள் பந்தல் ஒளிபெருக்கி அந்த ஒப்பந்ததாரர்களோட பேர்கள்லாம் என்ன, மாநாட்டில் எத்தனை நபர்கள் கலந்துப்பாங்க, அதில் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் குழந்தைகளோட விவரங்கள் என்ன, மாநாட்டில் கலந்து கொள்ள போகிறவங்க எந்தெந்த மாவட்டத்திலேருந்து வர்றாங்க, யாரோட தலைமையில் வர்றாங்க, அதில் யார் யாரெல்லாம் ஆண்கள் பெண்கள்லாம் எத்தனை பேர் வருவாங்க, மாநாட்டுக்காக வர வாகனங்களை நிறுத்துறதுக்கு சரியான இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா, அந்த இடத்தோட உரிமையாளர் யார், அவர்கிட்ட அனுமதி வாங்கியிருக்கீங்களா, மாநாட்டில் வாகனங்களை நிறுத்துகிற இடங்களில் பாதுகாப்பு பணிக்குன்னு தனியார் பாதுகாவலர்களை இல்லை தன்னார்வலர்களை யாராவது ஈடுபடுத்துகிறீங்களா, அப்படி ஈடுபடுத்தினா அவங்களோட பேர் அவங்க என்ன மாதிரியான சீருடை போடுறாங்க அந்த விவரங்கள்லாம் கேட்டிருக்காங்க. மாநாட்டில் கலந்து கொள்ள போகிற பெண்கள் குழந்தைகள் முதியவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வசதிகள்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கீங்க, அதோட விவரங்கள் என்ன, மாநாட்டில் கலந்து கொள்ள நபர்களுக்கு அடிப்படை வசதிகள் என்னென்ன செஞ்சுருக்கீங்க, குடிதண்ணீர் தண்ணீர் பாட்டில் இந்த மாதிரி தண்ணீர் டேங்கு அப்புறம் கழிப்பிடம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏதாவது செஞ்சுருக்கீங்களா, அதோட விவரங்கள் என்ன, மாநாட்டில் வரக்கூடிய நபர்களுக்கு உணவு போட்டலம் மூலிமா விநியோகம் பண்ண போகிறீங்களா, இல்லைன்னா சமைச்சு விநியோகம் பண்ண போகிறீங்களா, சமைக்கிறதான் தான் அந்த சமையக்கூடம் இங்கே இருக்குது, மாநாட்டில் தீ விபத்து ஏற்படாத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏதாவது செஞ்சுருக்கீங்களா, மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா, அப்படி செய்யப்பட்டிருந்தால் எத்தனை ஆம்புலன்ஸு மருத்துவக்குழு அந்த விவரங்கள் கேட்டிருக்காங்க, மாநாட்டில் கலந்து கொள்ள வரும் நபர்கள் உள்ளேயும் வெளியேயும் போகிறதுக்கான சரியான வழித்தடங்கள் எத்தனை இருக்குது, கட்சியோட தலைவர் மற்றும் முக்கிய நபர்கள் விழா மேடைக்கு எந்த வழித்தடங்கள் வழியாக வருவாங்க, மாநாட்டுக்கு ஒரு வாகனங்கள் நிறுத்தும் ஒவ்வொரு இடத்திற்கும் உள்ளேயும் வெளியேயும் செல்லக்கூடிய வழித்தடங்கள் எத்தனை, மாநாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மின்சாரம் எங்கிருந்து பெறப்படுது, அதற்கான அனுமதி விவரங்கள் என்ன, இது மாதிரியான அடிப்படை கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தியா, இப்போ வந்து என்னாக்க காவல்துறை வந்து ஒரு 21 கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுதான் ரொம்ப பேசிக்கான ஒரு க்வெஸ்சன், அதவே வந்து இவங்களால் சரியாக ஹேண்டில் பண்ண முடியாமல் தண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணுன்னாக்க விஜய் வந்து சுதாரிச்சுக்கணும், என்னன்னாக்க இதுக்கப்புறமாவது தன்னுடைய கட்சிக்கு வந்து ஒரு வழிகாட்டு குழுவை வந்து அவர் நியமிக்கணும், தேர்தல் விக குழு வந்து அவங்க பண்ணணும், ஒரு பொலிட்டிக்கல் அனலைசரோட அட்வைசரை வந்து அவங்க கேட்டுக்கணும். இது வந்து அவருக்கு மட்டும் இல்லை, அவரை நம்பி வரக்கூடிய அவ்வளோ ரசிகர்களுக்கும் அவர் செய்கிற ஒரு மிகப்பெரிய நன்மையாக இருக்கும். கட்சிக்கு வந்து ஒரு மிகச்சரியான வழிகாட்டுதல் குழு இல்லாத பல கட்சிகள் காணாமலே போயிருக்கு, அதில் ஒன்றா விஜயோட தாவைக்கா போயிடக்கூடாதுங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்போம். நீங்கள் சொன்னதில் இவ்வளோ விஷயம் இருக்கா, எனக்கே இப்போதான் தெரியுது அது என்னவோ. அரசியலில் முழுசாக இறங்கிட்டார் விஜய், தன்னோட தவறுகள்லாம் சரி செஞ்சு 2026 நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு நான் எதிர்பார்க்குறேன்.